ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகமல் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்க போகிறோம். என்னான்னு பார்த்தீங்கன்னா, மெகாவோ எஸ்கேப் ஆன பேர்டை எப்படி ரெஸ்கியூ பண்ணுறாங்கன்ற பற்றின வீடியோ தான் இது. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளில் நிறைய பேர் வந்து ஒரு 1000 ரூபா குருவியை நம்ம விட்டாலே நம்ம மனசு விட்டுருவோம், எடுத்த உடனே பதறுவோம். ஆனால் அதை பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க தமிழில். அதே மாதிரி நம்ம பதறாமல் இருந்தோம்னா எந்த பறவையும் நம்ம வந்து மீட்டெடுத்து வந்துடலான்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட வீட்டில் வந்து சங்கனூர் வெளியே வந்த பிறகு பார்த்திங்கன்னா பதறவே இல்லை. அந்த மேல் வந்து பயங்கரமாக அக்ரெசிவாக இருக்கும், ஆனாலும் நிதானமாக வந்து அதை ஹேண்டில் பண்ணி மொதல் ஜன்னல்கள்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் நீட்டாக வந்து பிடிக்காமே கதவை திறந்து அதை அப்படியே மேலங்கிலையும் அப்படியே பற்றி பற்றி அப்படியே உள்ளே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் நம்ம வந்து செய்யணும். பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த விதமான பதட்டமும் படக்கூடாது. ஸோ நிதானமாக இருந்தால் அதை ரெஸ்கியூ பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மெக்காவோ வந்து ஹேண்ட் டேர்ம்டு மெக்காவோ தான் இது. ஆனால் வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆயிருச்சு. இது காலையில் எஸ்கேப் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 மணி 8 மணிக்கு எஸ்கேப் ஆனது. அந்த பாருங்கள், தென்னை மரத்தில் உட்காந்துருக்கு. உட்காந்த பறவையை வந்து லக்கிலி இந்த பறவையை வந்து வேறு எந்த பறவையும் வந்து சீண்டி பறக்க வைக்கலை. ஸோ அதனால் அந்த பேர்டு வந்து அங்கேயே இருந்திருக்கு ரொம்ப நேரமாக. அங்கே இருக்க வச்சு ஆல்மோஸ்ட் நைட் ஆயிடுச்சு பாருங்கள். ஆனால் இதில் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இவ்வளோ இந்த பறவையை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு இந்த ப்ரொக்ளைனரோ அந்த லிஃப்டரை கொண்டுருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட இந்த இதுக்கு மட்டும் வந்து ஒரு 10,000 ரூபா வந்து பே பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. அந்த மரத்துலேருந்து இந்த மரத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் உத்து தான் கவனிக்க வேண்டியது இருக்குது, ஏன்னா இது வந்து ரொம்ப ஜூம் பண்ணி எடுக்கலை. இந்த பாருங்கள், அவர் பக்கத்தில் போயிட்டார். அந்த மஞ்சள் கலரில் தெரியுது பாருங்கள். இப்போ பாருங்கள், அவர் பிடிச்சிட்டாரு, ரெக்கையை விரிக்குது பாருங்கள் வாலெல்லாம். ஸோ அந்த பாருங்கள், க்ளீனாக அதை வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டாரு. பிடிச்சி ஒரு கூடை வச்சுருந்த கூடை இதில் வந்து கொண்டு வந்து போட்டுருப்பாரு. ஸோ இப்படி தான் அதை ரெஸ்கியூ பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்பயுமே வந்து நம்ம வெளியே போன பறவையை பார்த்து நம்ம பதட்டப்பட்டோம்னா நம்ம வந்து அந்த பறவையை விட்டுட்டோம்னு அர்த்தம். ஈவன் நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் விட்டுட்டால் கூட அவுட்டோரில் தயவுசெய்து பதட்டப்படாதீங்க. ஃபஸ்ட்டு அதை நிதானப்படுத்துங்க. உங்களுக்கு அதுக்கு அது அது இருந்த கூண்டை வந்து வெளியே கொண்டு வர பாருங்கள். அது ஜோடியாக இருந்தால் அதை ஜோடியை வெளியே கொண்டு வந்து அது முன்னாடி வைங்க. அதுக்கு ஏதாவது பேர் வச்சுருந்தா அந்த பேரை வச்சு கூப்பிட பாருங்கள். 10-20 பேர் கூடி கும்மலாக வந்து அதை வந்து பதட்டப்பட வைக்காதீங்க. நீங்கள் பதறி அதை பதட்டப்பட வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் இருக்குது, நான் போடுறேன். நாளைக்கு ஒரு பண்ணையை விசிட் பண்ணுறேன், அந்த வீடியோவும் நான் அடுத்த வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.